Hi friends, வணக்கம் குவைத்தோட இன்னைக்கான குவைத் நாட்டோட இன்னைக்கான முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, குவைத்தில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம். முதல் நியூஸ், 2022 ஆண்டு பிறந்ததுக்கப்புறமா முதல் காலாண்டுகளில் கிட்டத்தட்ட 1,00,000 போக்குவரத்து விதிமுறை மீறல்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு செய்திகள் வெளியாகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12,330 அபராதங்கள் விதிச்சிருக்காங்களாம் போக்குவரத்து விதிமுறை மீறினவங்க. அது மட்டும் இல்லை, ரம்ஜானுக்கு அப்புறமா புதன்கிழமை அன்னைக்குன்னு வாகன போக்குவரத்து சோதனை நடத்தினதில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் 950 வழக்குகள் பதியப்பட்டிருக்கணும் செய்திகள் வெளியாகிருக்கு. குவைத் வானிலை அறிவிப்பு மையம் ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளுமே வந்து குவைத் நாட்டோட பல பகுதிகளில் தூசி காற்று, அளவுக்கு அதிகமான வெப்பம், இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காத்தடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத் அதாவது 3வது GCC விளையாட்டுப் போட்டிகள்லாம் நடைபெறதை ஒட்டி குவைத்தோட ஜாபர் பிரிட்ஜ் வந்து தற்காலிகமாக 2 பக்கட்டுமே அடைக்கப்படும், மூடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த விளையாட்டு வீரர்கள்லாம் பயிற்சி, சைக்கிள் பயிற்சி எடுக்கிறதுக்காக வெள்ளி சனிக்கிழமை அதாவது 13ஆம் தேதி 14ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அடைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி திங்கள் டு புதன்கிழமை அதாவது 16ஆம் தேதி மே 16லேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் காலையில் 4:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அடைக்கப்பட்டிருக்கும், மூடப்பட்டிருக்கும் 2 பக்கட்டுமே பிரிட்ஜு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை டு செவ்வாய்க்கிழமை அதாவது மே 19ஆம் தேதியிலேருந்து மே 24ஆம் தேதி வரைக்கும் காலையில் 5 மணிலேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குவைத்தோட பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். குவைத் நாட்டில் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்த்து தமிழ்.